ஸோ மகாஸ்வேதாவுக்கு வந்து புண்டரீகன் திருப்பியும் வந்துருவான் அப்படின்னு சொல்லி ஒரு திவ்ய புருஷன் வந்து அவனுடைய மிருத சரீரத்தை எடுத்துட்டு போனான். நீ வந்து உன்னுடைய பிராணனை விடாத, அவனோட உனக்கு சமாகமாக பவிஷ்யதி அப்படின்னு சொல்லிட்டு அவன் போனதுக்கு அப்புறம் இவளுக்கு வந்து ஷி வாஸ் ரெடி டு கிவ் அப் லைஃப். அப்போ தரளிகா வந்து அவளுக்கு ஆஸ்வாசப்படுத்தி சொல்கிறா, இல்லை இல்லை, இப்போ அவன் தான் கபிஞ்சலன் தான் போயிருக்கானோ இல்லையோ, அவன் உனக்கு வந்து விஷயம் சொல்லுவான், அவன் வந்த உடனே நீ அவன்கிட்ட கேட்கலாம். ஸோ அது வரைக்கும் நீ உன்னுடைய பிராணனை வச்சுக்கோ, அதுக்கப்புறம் டிசைட் பண்ணிக்கோ உனக்கு இருக்கணுமா போகணுமான்னுட்டோ அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அந்த இரவு நேரத்தை நான் கழித்தேன்னு சொல்லி முடிக்கிறா. தஸ்மின்னேவ சரஸ்தீரே, அதே அந்த தடாகத்தினுடைய கரையில் க்ஷபாம் க்ஷபிதவதி பிரத்யுஷசி. அடுத்த நாள் வெடிகாலம்புற என்னாச்சு? பிரத்யுஷசி தூ உத்தாய தஸ்மின் ஏவ சரசி ஸ்நாத்வா கிருத நிச்சயா தத் பிரீத்யா தமேவ கமண்டுலூம் ஆதாய தானி ஏவ ச வல்கலானி தாம் ஏவ ச அக்ஷமாலாம் கிரகீத்வா புத்வா நிசரதாம் சம்சாரஸ்ய திருஷ்ட்வா ச நிஷ்டூரதாம் தெய்வஸ்ய சிந்தயித்வா ச அதி பகுல துக்கதாம் ஸ்னேகஸ்ய அவதாரிய ச அது வரைக்கும் இருக்கட்டும். ஆசங்க. ஏன்னா ஓகே பின்னாடி வந்து அஸ்யாமேவ குஹாயாம் தரளிகையா சகா தீர்க்கசோகம் அனுபவந்தி சிரம் அவசம், அது வரைக்கும் போய் முடியறது. அவ என்னென்ன நிச்சயம் பண்ணிண்டு என்னென்ன வஸ்துக்களை எடுத்துட்டு அந்த குகையில, அதாவது எந்த குகையில உட்காந்துட்டு இப்ப சந்திராபீடனுக்கு கதையை சொல்லிட்டு இருக்காளோ மகாஸ்வேதா, இதே குகையில வந்து நான் இருந்தேன் இத்தரளிகாவோட. தீர்க்கசோகம் அனுபவந்தி, வெகு காலம் ஒரு துயரத்தை அனுபவிச்சுட்டு நான் இங்கே வசிக்க ஆரம்பிச்சேன் அப்படிங்கிறத முடிக்கிறா இங்கே. ஸோ அப்போ பிரத்யுஷ சீச்ச உத்தாய, அடுத்த நாள் கார்த்தால அவனை தூக்கிண்டு அந்த சரீரத்தை தூக்கிண்டு அந்த திவ்ய புருஷன் போய் அன்னைக்கு நைட் பொழுது போக்கினதுக்கு அப்புறம் அடுத்த நாள் வெடிகாலம்பிர பிரபாத்தே உத்தாய எழுந்துண்டு. விடியலில் எழுந்து தஸ்மின் ஏவ சரசி ஸ்நாத்வா அந்த ஏரியிலேயே குளித்துவிட்டு கிருத நிச்சயா மனதில் ஒரு முடிவுடன் தத் பிரீத்யா தமேவ கமண்டுலும் ஆதாய தத் பிரீத்யா கமண்டுலும் தத் பிரீத்யா அந்த புண்டரீகனினுடைய ஒரு பிரீத்தி காரணமாக அவனுடைய கமண்டலுவியை எடுத்துக்கொண்டு. ஓ ஹீது சரி. தத் பிரீத்யா தமேவ கமண்டுலும் ஆதாய அந்த புண்டரீகனுடைய கமண்டுலியே எடுத்துக்கொண்டு தானி ஏவச்ச வல்கலானி அந்த மர உரி ஆடைகளை அவனுடைய அந்தங்கிறத விட அவன் தானியேவ வல்கலானி அவன் உபயோகப்படுத்தின அப்படிங்கிற மாதிரி தானி அப்படி மாதிரி வரும். ஓகே. புண்டரீகனுடைய மர உரி ஆடையை தாமேவச்ச அக்ஷமாலாம் கிரகித்வா அவனுடைய அந்த அக்ஷர மாலையையும் எடுத்துக்கொண்டு புத்வா நிசரதாம் நிசாரதாம் நிசாரதாம் நிசாரதா சம்சாரஸ்ய நிசாரதாம் புத்வா இந்த உலகத்தினுடைய ஒரு சாரமே இல்லாத ஒரு எசன்ஸே இல்லாத அந்த தன்மையை நன்றாக அறிந்து கொண்டு தெய்வசிய நிஷ்டுராம் ச திருஷ்டுவா அந்த தெய்வத்தின் விதியினுடைய கொடூரமான தன்மையையும் கண்டுவிட்டு சிந்த ச அதி பகுல துக்கதாம் ஸ்னேகஸ்ய சிந்தயித்வா ஸ்னேகஸ்ய நண்பனினுடைய ச அதி பகுல துக்கதாம் வெகு அதிகமான துயரத்தை சிந்தயித்வா யோசித்து விட்டு நண்பனுடையங்கிறத விட ஸ்னேகம் ஒரு பிரீத்தி வைக்கிறதுங்கிறது எவ்வளவு ஒரு துக்கத்திற்கு காரணமாக ஆகிறதுங்கிறத பத்தி யோசிச்சுட்டு காதலினுடையன்னு வச்சுக்கலாம். காதலினுடைய காதல் காதல் உடைய காதல் காதலினால் அப்படி இல்ல, அதாவது அந்த ஆசையோட ஒரு துயரத்தன்மையை புரிந்து புரிந்து சிந்தித்து ஆலோசித்துவா அவதாரிய அவதாரிய சர்வ சுகானாம் எல்லா இன்பங்களினுடைய
ஆகண்ட பங்கு குரதாம். அது அகண்டங்கர்ச்சே எல்லா விதத்துலேயும் ஒரு பங்கம் உடையதுன்னு சொல்கிறோம். இங்கே அகாண்டங்கர்ச்சே உங்களுக்கு வந்து அந்த தீர்க்கம் எங்கே போடுறோங்கிறத பொறுத்து இருக்குது. அகாண்டன்னு சொன்னோம்னா இட் சடன்லின்னு அர்த்தம். காண்ட பங்க குரத்தாம், அதாவது அது எந்த வட மகிழ்ச்சி ஆனாலுமே வந்து அது வந்து எதிர்பாராமலேயே அது வந்து முடிவுக்கு வரக்கூடிய தன்மை உடையது என்பதை நான் மனசு ஒரு முடிவுக்கு மனதுல வந்து அதை ஒரு அவதாரிய நிலை நிறுத்தி. நிலைநிறுத்தி விவேக புத்தியினால் அதை நிலைநிறுத்தி அவதாரிய, அதாவது அனலைஸ் அவதாரியான அனலைஸ் அல்ல, இல்லையா, அவதாரியான நிச்சயம், அதாவது மனசுல நிச்சயம். ஸ்தாபனம் பண்ணிங்கிறது. ஆமா ஆமா ஓகே. அனலைஸுங்கிறச்சு அகாண்ட பரிசீலயித்வா சிந்தயித்வா அதெல்லாம் வரைச்சு உங்களுக்கு வந்து அனலைஸ்னு வரும். அவதாரியான முடிவெடுத்து. சி, ஆமா ஸ்நேகம் அவதாரி. வச்சா நமக்கு வந்து ஏராளமான துக்கத்தை கொடுக்குங்கிறத வந்து யோசிச்சுட்டு எல்லா விதமான சுகங்களுக்குமே இந்த மாதிரி ஒரு அகாண்ட திடீர்னு அது வந்து உடையக்கூடிய ஒரு ஒரு நாசமடையக்கூடியதுன்னு நிச்சயம் பண்ணிட்டோம்னு அர்த்தம். நிச்சயம் பண்ணிக்கொண்டு தாத்தம் அம்பாம் ச அவிகணைய, தாய் தந்தையையும் பொருட்படுத்தாமல் பரிஜனேன சக சகல பந்து வர்க்கம் பரிஜனேன சக பரித்தேஜ்ய, வேலைக்காரர்களுடன் சேர்ந்து எல்லாவித உறவினர்களையும் விட்டுவிட்டு மனக விஷய சுகேபியக நிவர்த்திய, மனதினுடைய விஷய சுகேபியக விஷய சுகேபியஹ, விஷயத்தினால் விஷயங்களை அனுபவிப்பதினால் என்ன ஒரு சுகம் ஏற்படுமோ அந்த சுகங்களில் இருந்து மனஹ, இருந்து மனதில் மனதை நிவர்த்திய திருப்பி அது விட்டு. அப்படி மனஹ விஷய த்விதியா விபக்தி இங்கே. சுகேபியக மனஹ நிர்வர்த்திய. ஓகே, சோ பஞ்சமி இல்லையா, விஷய சுகேபியா ஃப்ரம் ஒரு நிமிஷம், தி விஷய சுகேபியஹ மனஹாங்கிறது த்விதியா விபக்தியில இருக்கு. மனதை நிவர்த்திய திருப்பி விட்டு பஞ்சமி தான் அது. இந்த இது விஷய சுகேபியஹ. மனதை சுகேபியக மனக நிர்வர்த்திய என்பதை அதிலிருந்து திருப்பிவிட்டு சம்யம்ய இந்திரியாணி சம்யம்ய, இந்திரியங்களை ஒருவித கட்டுப்படுத்தி கிரகீத பிரம்மச்சரியா பிரம்மச்சரிய விரதத்தை ஏற்றவளாக ஏந்தியவளாக ஏற்றுக்கொண்டு. ஏற்றுக்கொண்டவளாக, இப்படி தமிழ் எனக்கு சி, சஸ்ய ஜனசிய அஸ்ரு மோக்ஷ மாத்திரேன கிள கிருதஜ்ஞதாம் தர்ஷயந்தி தஸ்ய அவனுடைய தஸ்ய ஜனசிய அந்த அந்த மக்களினுடைய. புண்டரீகனுக்கு, அந்த புண்டரீகனுடைய கிருதஜ்ஞதாம் செய்நன்றியை எப்படி நான் வந்து காண்பிச்சுட்டு இருந்தேன்னா, அஸ்ருமோக்ஷமாத்திரேன, வெறும் அப்படியே கண்லேருந்து ஜலத்தை கொட்டுறதுனால, அதாவது கண்ணீர் விடுவதனால் மட்டும் அவனுக்கு ஒரு செய்நன்றியை காண்பித்து கொண்டு வேற எதுவும் நான் வந்து அவனுக்கு பண்ண முடியல அந்த இடத்துல. ஏதாவது உயிரை விட முடியலன்னு அர்த்தம். வெறும் அந்த துக்கத்தை நான் வந்து ஐ எம் ஸ்டில் கிரீவிங்ங்கிறத வந்து வெறும் அந்த அஸ்ருவை வச்சுட்டு தான் நான் காண்பிக்க முடிஞ்சதே தவிர என்னால் சோ வேற எதுவும் பண்ண முடியலங்கிறான். ஜனசியனா புண்டரீகசிய, அஸ்ரு மோக்ஷ மாத்திரேன கண்டு கண்ணீர் விடுதலை மட்டுமே கிருதங்கியாம் தர்ஷயந்தி செய்நன்றியை காட்டுபவளாக, தது அனுராக கிருஷம் இதம் புண்ணியபகுலம் அஸ்தமித லஜ்ஜம் அமங்கள பூத பூதம் அநேக க்லேஷாயா க்லேஷ ஆசவச்ச ஆயாச க்லேஷ ஆயாச ஆயாச க்லேஷ சஹஸ்ர ஆயாச நிவாசம். க்லேஷ ஆயாச சஹஸ்ர நிவாசம் தக்த சரீரகம் பஹுவிதைஹி நியமசதைஹி சோஷயந்தி. அது வரைக்கும் பார்ப்போமா? ஓகே. தது அனுராக இதம் கிருஷம் தத் அபுண்ய. அனுராக கிருஷம் இதம் தக்த ஷரீரகம், அவன் மேல் இருக்கக்கூடிய ஆசையினால் மெலிந்த இந்த ஷரீரம்.
தக்த சரியா? ஷரீரகம், இந்த என்னுடைய ஷரீரமானதை பகுவிதைஹி நியமசதைஹி சோஷயந்தி, பலவிதமான நியமங்களினால் அப்படியே மேலும் வற்ற வைத்து கொண்டிருக்கும் நான். சரியா? அப்போ என்ன, அந்த சரீரத்திற்கு தான் எல்லாமே அட்ஜெக்டிவா போறது. அனுராக கிருஷம், அவன் மேல் ஆசை கொண்டதனால் ஒரு கிருஷ மெலிந்த இந்த அபுண்ணிய பகுலம், புண்ணியம் செய், அதாவது பாபம் செய், ஏராளமான பாபத்திற்கு உட்பட்டதான இந்த சரீரம், அஸ்தமித லஜ்ஜம், வெட்கம் இல்லாதவளாக, வெட்கம் இல்லாத இந்த சரீரம், அமங்கள பூதம், மாங்கல்யமே இல்லாத ஒரு சரீரம், அநேக கிளேச ஆயாச சஹஸ்ர நிவாசம், அநேக கிளேச பலவிதமான கிளேசம், ஆயாச சஹஸ்ரம், ஒரு ஆயாசம்னா இது துக்கங்கள் இல்லையா, ரொம்ப பிசிக்கல் ஸ்ட்ரெஸ், ஆயிரக்கணக்கான பிசிக்கல் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு நிவாசம் இருப்பிடமாக இருக்கும் இந்த சரீரத்தை மேலும் பலவிதமான நியமங்களினால், நூற்றுக்கணக்கான நியமங்களினால் சோஷயந்தி. அப்படியே வத்த வச்சுட்டு இருந்தேன். இதெல்லாம் அந்த வந்து இந்த நிர்வேதகாங்கிற ஒரு ஸ்தாயி பாவத்துக்கு வருது இது இல்லையா. தனக்கு வந்து த யூஸ்லெஸ்னஸ் ஆஃப் லிவிங் இன் திஸ் வேர்ல்டு, இந்த இந்த விஷயங்கள், விஷய சுகத்தினுடைய ஒரு யூஸ்லெஸ்னஸ்ஸை பார்த்துட்டு அவளுக்கு, அது ஒரு பக்கம். ஆக்சுவலி இதில் வந்து நிர்வேத ஸ்தாயி பாவம்னு சொல்லிட்டோம்னா நமக்கு சாந்தரசத்துக்கு போயிடும். இது மோர் டு டூ வித் விபிரலம்ப சங்காரம் உங்களுக்கு. அவளுக்கு எக்ஸாமுக்கு இல்ல காமாட்சிக்கு, அதனால சோ தக்த ஷரீரகம் பகுவிதைஹி நியமசதைஹி சோஷயந்தி. அடுத்தது காட்டில் முளை கிடைக்கும், காடுகளினுடைய காடுகளினால் பல மூல வாரிபிகி பழங்கள் வேர்கள் வாரிபிகி தண்ணீர்களே ஏறி, இது நீர்வீழ்ச்சிகளினால் வர்த்தமான அதுலயே வந்து வர்த்தமான இருப்பவளாக நான் இருப்பவளாக. சோ என்ன அர்த்தம், காட்டில் கிடைக்கும் பழம் கனி, இது கனி கந்தமூலம் இல்லையா, சோ கந்தம் இதெல்லாத்தையும் அந்த தண்ணி ஜலம் இவைகளை வைத்துக் கொண்டு ஜீவன யாபனம் பண்ணிட்டு இருந்தேன், வர்த்தமான உயிர் வாழ்ந்துட்டு இருந்தேன். ஆமா, வர்த்தமான என்ப உயிர் வாழ்பவளான நான் இந்த ஏரியில் த்ரிசந்தியம் மூணு சந்தியா வேளையிலும் ஸ்நானம் உபஸ்பிருஷந்தி ஸ்நானத்தை செய்பவளாக, உபஸ்பிருஷந்தி குளிப்பவளாக, சரணார்த்தினி பிரதிதினம் அர்ச்சயந்தி தேவம் தேவநாத சரணம் த்ரயம்பகம், தேவநாத த்ரயம்பகம் தேவநாத சரணம், அதாவது பகவான் சிவனை சரணார்த்தினி அடைக்கலம் அடைந்தவளாய், அவனிடத்தில் அடைக்கலம் அடைந்தவளாய் பிரதிதினம் சரண அர்த்தினி, அவனுடைய ஒரு சரண்டரை எதிர்பார்த்துண்டு அவனிடத்துல, அதாவது சிவனிடத்துல ஒரு சரண்டரிங் மைண்டை வந்து ஆசையை, அதாவது சரணாகதி அடையணுங்கிற ஆசையை கொண்டவளாக நான் பிரதிதினம் தினந்தோறும் தேவம் அநாத சரணம், நாதனே இல்லாதவர்களுக்கு சரணமா இருக்கக்கூடிய த்ரயம்பகம் தேவம் சிவனை அர்ச்சயந்தி அர்ச்சனை செய்பவளாக, சரணார்த்தினி அடைக்கலம் வேண்டுபவளாய் தேவம் அநாத சரணம் கடவுளான அநாத்த சரணம் அநாதைகளுக்கு அடைக்கலமான த்ரயம்பகம் சிவனை பிரதிதினம் அர்ச்சயந்தி ஒவ்வொரு நாளும் பூஜை செய்பவளாய் அஸ்யாம் ஏவ குஹாயாம் அந்த குகையிலேயே தரளிகையா சக தரளிகையினுடைய தரளிகையுடன் தீர்க்க சோகம் அனுபவந்தி சிரமவசம்
அனுபவிப்பவளாக சிரம் அவசம் வெகு காலம் வசித்தேன். ச அகம் ஏவம் விதா பாபகாரிணி நிர்லக்ஷணா நிர்லஜ்ஜா நிஸ்னேஹா ச நிருசம்சா ச கர்ஹணீயா நிஷ்பிரயோஜன உத்பன்னா நிஷ்பல ஜீவிதா நிர அவலம்பனா நிஷ்முகா ச நிஸ்ஸுகா ச நிஸ்ஸுகா ச சாரி நிஸ்ஸுகா ச அகம் சா அகம் அந்த அப்படின்னா இது வரைக்கும் நான் டிஸ்கிரைப் பண்ணேனே இந்த மாதிரி என்னென்னலாம் காரியங்களை பண்ணிட்டு இந்த இடத்துல தீர்க்க சோகத்தை அனுபவித்தவளாக இருக்கேன்னு சொன்ன அந்த நான் ஏவம் விதா இவ்வாறாக எப்படி இருக்கேன் நிர்லஜ்ஜா ஒன்னொன்னா நிர்லக்ஷணாங்கிறச்சு எந்த விதமான சுப லக்ஷணங்களும் இல்லாதவளாக ஒரு ஒரு பால சமயத்திலேயே ஒரு வைதவிய யோகம் வந்த மாதிரி அகம்ங்கிறச்சு எப்பவுமே வந்து அந்த ஒரு அந்த ப்ரோனவுனுக்கு வந்து எதை குறிக்கிறாங்கிறத பாக்குறோமோ இல்லையோ தத்து தத்துன்னு எல்லாம் சொல்றச்சே நம்ம எதோடையோ சேர்க்கிறோமோ இல்லையோ இந்த இடத்துல அந்த நான் அப்படிங்கிற மாதிரி சொல்றோம் அந்த நானுங்கிறச்சு அந்த சா ஆல்வேஸ் இண்டிகேட்ஸ் வாட் ஹஸ் பீன் செட் பிஃபோர் என்னெல்லாம் சொல்லியிருக்கு எப்படி எப்படியெல்லாம் தீர்க்க சோகத்தை அனுபவித்தவளாக இங்கே சிவனை அர்ச்சனை செய்து கொண்டிருப்பவளான நான் அப்படின்னுட்டு முன்னாடி சொன்னதை வந்து சொல்லி இங்கே ரெண்டுமே ஒன்றுதான்னு சொல்கிறோமோ இல்லையோ அதுதான் உங்களுக்கு வந்து இந்த ஜகத ஜகல் லக்ஷணான்னு சொல்லி தத்துவமசிக்கு எடுத்துகிட்டு போகிறோம் அந்த சோயம் தேவதத்தகாக்கு அதுதான் மீனிங் உங்களுக்கு சஹா அயம் தத்தேச தற்கால ஏதத் தேச ஏதத்கால அந்த அதை வந்து போட்டுக்கலாம்ங்கிறச்சு தத்தேச தற்காலங்கிறச்சு இப்படி எல்லாம் துக்கத்தை அனுபவித்த அந்த மகாஸ்வேதாவான நான் ஏதத் தேச ஏதத்கால சந்திராபீடனுக்கு புறத்தா ஸ்திதா மகாஸ்வேதா சா ஏவம் விதா அகம் பாபகாரிணி பாவம் செய்தவளான நிர்லக்ஷணா எந்த விதமான மங்கள அடையாளங்களுமே இல்லாதவளான நிர்லஜ்ஜா வெட்கம் இல்லாதவளாக நிஸ்னேகா காதல் இல்லாமல் பிரசம்சா கொடூரமானவளாகவும் கர்ஹணியா நக்க கர்ஹணம்னா ஆத்திரம் கொண்டவளாக இல்ல இல்ல துர்பாகியம் ஜுகுப்சைக்கு இடமான ஆமா வெறுப்புக்கு இடமானவளாகவும் நிஷ்பிரயோஜன உற்பத்தனா எந்த விதமான பயனற்றவளாகவும் உற்பத்தனாங்கிறச்சு என்னுடைய ஜென்மா எந்த விதத்திலையும் பயன் இல்லாதவளாக உற்பத்தி பலமே இல்லை என்னுடைய உற்பத்திக்கு வாழ்க்கைக்கு எந்த விதமான பிடிப்பற்ற ஒரு உபயோகமுமே இல்லாதவளாகவும் நிஷ்பல ஜீவிதா அதாவது எந்த விதமான பயனற்ற வாழ்வுடையவளாகவும் நிரவலம்பனா யாரையுமே அடைக்கலம் பெறாதவளாகவும் நிசுகா மகிழ்ச்சியே இல்லாதவளுமாக நான் அகம் அப்படி அப்படியே விதா அகம் ஆமா இது எல்லாம் பார்த்தேன்னா உங்களுக்கு வந்து பரிகர அலங்காரம் சாபிப்ராயே விசேஷனே ஒவ்வொரு விசேஷனமும் என்ன அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு முன்னாடி இருக்கிற கதையிலேருந்து எடுத்துன்னு வந்து ஒட்டிக்கணும் நமக்கு எதுவுமே சாதாரணமாக சொல்லலை ஏன் பாபகாரிணிங்கிறா பிரம்மஹத்யா பண்ணத்தினால அந்த காரணத்தினால நிர்லக்ஷணான்னு எதுக்கு சொல்கிறான்னா பால்ய சமயத்திலேயே ஒரு ஒரு விதவா மாதிரி அவள் வந்து இருக்காளோ இல்லையோ ஒரு பிரம்மச்சரிய விரதத்தை எடுத்துட்டு கல்யாணமும் ஆகாத ஆகையினால எந்த ஒரு மங்களகரமும் இல்லை அவளுக்கு நிர்லஜ்ஜாங்கிறச்சு ஒரு வெட்கம் இல்லாத அவன் அவன் பின்னாடி போகணும் ஆனால் இவ வந்து உயிரோடு இருக்கா அதனால நிர்லஜ்ஜா நிருஷம்சாங்கிறச்சு என்னுடைய ஜீவனத்தை நான் வந்து தியாகம் பண்ணல அவன் போயிட்டானே இல்லையா இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் கர்ஹணியாங்கிறச்சே மற்ற துர்பாகிய ஆதிக்கியம்ங்கிறதுனால என்ன ரொம்ப துர்பாகியசாலி இவ அதனால வந்து வெறுக்கத்தக்கவள் நிஷ்பிரயோஜனா எந்த ஒரு உற்பத்திக்கும் நான் வந்து உற்பத்தி ஆனதுக்கு அட்லீஸ்ட் ஒருத்தருக்கு பிரயோஜனமா இருக்கலாம் ஆனா என்னுடைய ஜென்மாவனால இன்னொருத்தருக்கு பிரயோஜனம் இல்லாத போயிடுது நிஷ்பலம் இது ஜீவிகா அதாவது நிஷ்பல ஜீவிதாங்கிறச்சு அதுவும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் எந்த ஒரு சுகத்தையும் அனுபவிக்கிறதுக்கு ஒரு பாத்திரமாக இல்லாதவளா ஆயிட்டேன் இல்லையா நிரவலம்பனாங்கிறச்சு ஆதாரம் இல்லை ஏன்னா அப்பாவை விட்டுட்டுன்னா இங்கே இருக்கா அவிகணைய தாத்தம் அம்பம் சேனுட்டு முந்தின இதில் சொன்னாலும் இல்லையோ அப்பா அம்மா யாரையுமே இது பண்ணல ச பந்து வர்க்கம் பரிஜனேன சக தியக்துவா அத்திர ஆகதவதிங்கிறா
ஸோ எதுவுமே உங்களுக்கு வந்து அதனால ஆதரவு இல்லாத சிவனை மாத்திரம் ஆதரவாக வச்சுட்டு இருக்கா. நீ சுகா கேட்க வேண்டாம், ஏன்னா தீர்க்க சோகம் பகுகாலம் இங்கேயே உட்காந்துட்டு இருக்காளோ இல்லையோ, அதனால நிஸ்ஸுகா. எல்லாம் ஒவ்வொரு அட்ஜெக்டிவும் வந்து ஒரு ஒரு இதோட போட்டிருக்காரு பாருங்க, ஒரு அவஸ்தையை அப்படியே கொண்டு வந்து. பியூட்டிஃபுல். சிம்மயா திருஷ்டயா புஷ்டயா வா கிருத பிராமண வத மகாபாபகயா கரோதி மகாபாக இதி உக்த்வா பாண்டுனா வல்கல உபாந்தேன சசினமிவ சரண்மேக சகலேன ஆச்சாத்ய வதனம் துர்நிவார பாஷ்பவேகம் அபாரயந்தி நிவாரயிதும் உன்முக உன்முக்த கண்டம் அதிசிரம் உச்சைஹி பிராரோதீத். ஸோ இங்கே வந்து கிம் மயா திருஷ்டையா பிருஷ்டையாவா மகாபாகா கிம் கரோதி, என்னை கேட்டதுனாலையோ இல்லை என்னை பார்த்ததுனாலையோ மகாபாகா சந்திராபீடனான நீ பெரிய மனுஷனான நீ என்ன பண்ண போற கிம் கரோதி, ஏன்னா நான் எப்படி கிருத பிரம்ம பிராமண வத மகாபாதகம், பிராமண வதம் பிரம்மஹத்யாங்கிற ஒரு பெரிய மகாபாதகத்தை செய்த என்னுடன் யார் என்னை பார்த்ததனால் அல்லது என்னை என்னை கேட்பதினால் உனக்கு என்ன ஆக போறது அப்படின்னு சொல்லிட்டு அழறா. அந்தனர்களின் கொலையின் மகா பாதகையா மகா பாவத்தினால் மகாபாக அது வந்து மயாக்கு எல்லாமே அட்ஜெக்டிவ் அது. சோ கிருத பிராமண வத மகா பாதகையா மயா மயா திருஷ்டையா புஷ்டையா வ என்ன பிரயோஜனம் இது உக்துவா என்று கூறிவிட்டு பாண்டுனா வல்கல உபாந்தேன பாண்டுனா அப்படியே வெளிர்ந்து போன முகத்துடன் வெண்மையான வெண்மையான மர உரியின் ஓரத்தினால், மர உரி உன்னுடைய ஓரம் வெண்மையா இருக்கு, ஏன்னா திருத்தியாலும் இல்லையோ வெண்மையான மர உரி உபாந்தேன ஓரத்தினால் சசினமிவ சந்திரனை போல் சரண் மேக சகலேன வதனம் ஆச்சாத்ய சரண் மேகம் அதாவது அந்த மழையுடன் கூடிய அந்த தண்ணீருடன் கூடிய மேகத்தின் ஆக்சுவலி இங்க வந்து சரண் மேகங்கிறச்சே சரத்காலத்து மேக துண்டு, அதாவது இந்த மேகத்தினுடைய ஒரு போர்ஷன் சரத்காலத்துல வந்து உங்களுக்கு ஜலம் இருக்காது, வருஷா காலத்துக்கு அப்புறம் தான் வருது அது இல்லையா, அதனால உங்களுக்கு வந்து வெள்ளையா இருக்கும், வெள்ளையா சரத்காலத்து மேகமானது எப்படி சந்திரனை மூடுமோ வெள்ளையான ஒரு மேகம் நல்ல வெண்மையான ஒரு சந்திரனை மூடுற மாதிரி அவ அந்த வெண்மையான வல்கல உபாந்தேன மரவுரியினுடைய ஓரத்தினால் தன்னுடைய வதனம் சந்திரனை போல் இருக்கக்கூடிய தன்னுடைய முகத்தை ஆச்சாத்திய மூடிக்கொண்டு வதனத்தை மூடிக்கொண்டு துர்நிவார பாஷ்ப வேகம் அபாரயந்தி துர்நிவார அப்படியே கண்டினியூஸாக பொழுகின்ற தண்ணீரின் வேகத்தை அபாரயந்தி நிவாரயதும் அபாரயந்தி, பின்னாடி இருக்கு பாருங்க நிவாரயதும் அபாரயந்தியதும் அபாரயந்தி அதை வந்து தடுப்பதற்கு நிவாரயிதும்ங்கறச்சே நிஷேதயிதும் தடுப்பதற்கு அசக்னுவந்தி முடியாதவளாக அபாரயந்தி முடியாதவளை. சோ துர் நிவார தடுக்க முடியாத பாஷ்ப வேகம் கண்ணீரின் வேகத்தை நிவாரயிதும் தடுப்பதற்கு அபாரயந்தி முடியாதவளாக முடியாதவளாய் உன்முக்த கண்டம் குரல் தழுதழுத்தவளாய் அச்சிரம் உச்சைகி பிராரோதித்து வெகு காலம் அச்சிரம் உச்சைகி உறக்க பிராரோதித்து அழுதாள். இந்த இடத்துல வந்து உன்முக்த கண்டம்னா வாய் விட்டு அழறதுன்னு அர்த்தம், உன்முக்த ரிலீஸ்டுன்னு அர்த்தம் இல்லையா முக்தம்னா, ஸோ அதுல வந்து உன்முக்த கண்டம்ங்கிறது அப்படியே வாய் விட்டு அழறது சைலண்ட் அழுக இல்லை அது. உச்சைகி உன்முக்த கண்டம் அச்சிரம் பிராரோதித்து அழுதாள் கண்ணீர் விட்டு புலம்பினாள். ஆமா
சந்திராபீட தூ.